ஹாய் வியாஸ், வெல்கம் டு ட்ரெண்டி வர காஸ்ட்யூம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆர்ட் ஸ்டூடெண்ட் சரண்யா அப்படிங்கிறவங்க அழகான சீக்வன்ஸ் ஒர்க்கில் ஒரு பார்பி கேர்ள் டிசைனும், தென் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு குட்டி பேபிக்கு அம்பர்லா கவுனை நம்மளோட அட்வான்ஸ் டெய்லரிங் ஸ்டூடெண்ட் சங்கவி அப்படிங்கிறவங்க சூப்பர் டூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. நீங்களுமே நம்மளோட அகாடமியில் அட்வான்ஸ் டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் எல்லாம் கற்றுக்க நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளோட அகாடமிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான டிசைன் பட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும், அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்லீவோட பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டெய்லர்கிட்ட கொடுத்து உங்களோட ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டை வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. டெய்லர் ஆர் பொட்டிக் நீங்கள் எங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல மார்க்கிங் போட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்மளே ஸ்லீவோட பேட்டர்ன் போட்டாச்சு. இந்த பேட்டர்னோட சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு ரைட் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ கீழே இருந்து அப்படியே அந்த 1.5 இன்ச்சை கட் பண்ணுங்கள், பட் மேலே ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அடுத்து இதை நம்ம வந்து காட்டை க்ரீன் கலர் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கீழே இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை கொண்டு வந்து அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணல அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. சிம்பிள். ஓகே, இப்போ இதில் இருந்து 1 இன்ச் ரைட் சைட் அண்ட் 1 இன்ச் லெஃப்ட் சைடாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சுக்குள்ள மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ள என்ன மாதிரி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாமா? சூப்பராக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்படியெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஏன் டாட்டர் லைன்ஸ் கொடுக்குறேன்னா அழிஞ்சிடக்கூடாது அதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அங்கங்கே ரேண்டமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ண இடத்துல க்ரீன் கலரில் கிளிப் ஸ்டோன், ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இங்கே க்ரீன் யூஸ் பண்ணுறேன். உங்களோட சாரி என்ன கலர், ரெட்டா, ஆரஞ்சா, பிங்க்கா, ஸோ அந்த கலரில் கிளிப் ஸ்டோனை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 1 இன்ச்சுக்கு உள் பக்கமாக மட்டும்தான் இந்த டிசைன் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கிளிப் ஸ்டோன், இது வந்து கலர் கிடையாது, திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எகெயின் கேப் கம்மியாகும், அந்த இடத்துல திருப்பி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு இது வந்து பிங்க் காம்போ தான், கான்ட்ராஸ்டாக சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் பிங்க் கலர் நம்பர் 4 பீடை எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. தென் பேலன்ஸ் இருக்கிற கேப்பில் சக்கரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து ஸ்பேஸை மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பேஸ் வந்து எந்த இன்னும் நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் ஜர்கான் ஸ்டோனு இல்லைனா வந்து கிறிஸ்டல் ஸ்டோனெல்லாம் இருந்தால் கூட இன்னும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் மினிமைஸ் பண்ணி, பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ சக்கரிக்கு ஸ்டிச்சஸும் கையோடு கொடுத்துருங்க, பிகாஸ் ஃபைனலாக நம்மளுக்கு மறந்துடும் ஸ்டிச்சஸ் கொடுக்குறதே. இப்போது பேலன்ஸ் இருக்கிற கேப்லெலாம் சுகர் பீட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதாவது இது ரேண்டமைஸ் பொசிஷனில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சும்மா இடையில எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல 2-3 ஸோ கோண கோணையாக ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் கிடையாது. தண்ணி வந்து தெளிச்சு விட்டால் அது எப்படி வந்து செதறி இருக்கும், அதுதான் பாணி ஒர்க். அதே ஒர்க்கு தான் இங்கே சுகர் பீட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா?
ஸோ அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தென் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சக்கரியெல்லாம் இருக்குல்ல, அந்த சக்கரிக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா குந்தன் ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இங்கே ஜர்கான் ஸ்டோனே கொடுக்குறேன், கோல்டு ஜர்கான் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒன்ஸ் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுதான் இதோட ஃபைனல் லுக். ரொம்ப அழகான ஸ்லீவ் போர்ஷன் கிடைக்குங்க. சென்டரில் நம்ம நெட்டு வைக்க போகிறோம். அண்ட் இதுதான் இதோட பேக்கு. ஸோ பேக்கோட சென்டர்லேயுமே நெட்டு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட அகாடமியில் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெட்டு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும், அதுக்காக எடுத்தது. ஸோ நம்மளோட அகாடமியில் நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட், எலைட் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமே இந்த கிளாஸை ப்ரொவைட் பண்ணுவோம். எலைட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க அகாடமியில் ப்ரொஃபஷனல் ஆரி, அது போக ஸ்டிச்சிங் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கற்றுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கான கிளாஸஸும் கூட தான் இது. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு பேட்டர்ன் போட்டு டிசைன் எப்படியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஃபைனலுக்கு காமிச்சு தைச்சு தென் வியர் பண்ணியும் அவங்களுக்கு கிளாஸை கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும், தைக்கணும், டிசைன் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்மளோட அகாடமிலேயே ஜாயின் பண்ணலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். ஹை ட்ரீம் கவுச்சரோட மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான தீபாவளி கலெக்ஷனோட சிம்பிள் டிசைன், 5 inch லென்த் வைஸ்லையும் 10 inch ஸ்லீவ் ரவுண்ட்லையும் டிசைன் ஆயிருக்கு, கோல்டு வித் ப்ளூ கட் பீட் காம்போல. ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ₹499 மட்டும் தான் மெட்டீரியலோட காஸ்ட். அதாவது ஃபேப்ரிக் எடுத்து அவங்க டிசைன் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இல்லை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ₹799 ஒன்லி. ஸோ 799 அவங்களே ஃபேப்ரிக் எடுத்து ஆரி ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் டிசைன் சேம் கலர் காம்போ சேம் டிசைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரீம் கவுச்சரோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.